வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோவில் பாரம்பரியமான மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா இந்த மழை காலத்தில் நமக்கு கோல்டு வராமல் இருக்கும். வந்தப்புறம் சாப்பிட்டாலும் அது வந்து நம்மளுக்கு கோல்டுக்கு ஒரு நல்ல நிவாரணியாக இருக்கும். நம்ம வீட்டு பெரியவங்கெல்லாம் யாருக்காவது கோல்டு வந்தால் இந்த குழம்பு தான் செஞ்சு தருவாங்க. அதனால் இது ஒரு ஸ்பெஷல் குழம்புன்னு சொல்லலாம். இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மண் வாணல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் தனியா, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மண் வாணல் அடிக்கனமாக இருக்கிறதால ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் ஹீட் ஆகிட்டால் ரொம்ப நேரம் அது சூடாகவே இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்கப்புறம் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். வாணல் நல்லா சூடானதும் கலர் சேஞ்ச் ஆகிடும். நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு காரமே மிளகு தான். அதனால் வந்து மிளகு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கருகாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருக்கிட்டால் வந்து ஸ்மெல் மாறிடும், அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதை அதை ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம். அது நல்லா ஆறினதும் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு கொரகொரப்பான பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு நைஸான பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கலாம். அதே வாணல் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து இந்த குழம்புக்கு நல்லெண்ணெயும் சின்ன வெங்காயமும் சேர்க்க போகிறோம். அதனால் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் நல்லெண்ணெயும் சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணி செய்யுங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரியட்டும். ஒரு 20 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்தது அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 20 பூண்டு பல் உரித்து ரெடியாக வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம பூண்டு சேர்த்து வதக்கணும். வதக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்கும் இந்த குழம்பு. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதும் 2 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்படி வதக்கிறதால பச்சை வாசனை எல்லாம் சீக்கிரமாக போயிடும்.
ஒரு எலுமிச்சை பழ அளவு புளி எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்தது அந்த புளி ஜூஸையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணலாம். இது நல்லா கொதித்த உடனே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம், அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது வந்து சைட் டிஷ்ஷாக வெறும் அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிடலாம். அப்பளத்தை தவிர மேட்சாகிறது பருப்பு துவையல். பருப்பு துவையலும் இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட ரெசிபியும் பார்க்கலாம். அதுக்கு ஒரு 50 கிராம் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதை வானலில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனை வர்ற அளவுக்கு தீயாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. அது நல்லா வறுபட்டதும் ஒரு தட்டில் தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுக்கேன். அப்புறம் 3 பூண்டுப்பல், பெரிய பூண்டுப்பல்ன்றதால் நான் 3 சேர்த்துருக்கேன். இங்கே சின்னதாக இருந்தால் ஒரு 5 பூண்டுப்பல் கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா வறுபட்டது, அதையும் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் வறுத்து சேர்த்தா அந்த துவையல் சீக்கிரம் கெட்டு போகாது. நம்ம புளியும் சேர்த்து அரைக்க போகிறோம், அதனால் ஒரு ஃபுல் டே கூட வச்சு இந்த துவையல் யூஸ் பண்ணலாம். எல்லாமே வறுத்தாச்சு, ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குறகுறப்பாக அரைச்சிட்டு அதில் புளி, கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும். அந்த புளியும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. குறகுறப்பாக அரைச்சிட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு அதை நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை சேர்த்து தாளிக்க போகிறோம். இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். மிளகு குழம்பு, அப்பளம், பருப்பு துவையல் ஒரு நாள் மழை காலத்தில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், எம்மியான காம்பினேஷனில் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் புது வீடியோ போட்டதும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.